விமர்சனம் விமர்சனம் பண்ணாதவங்களும் கிடையாது விமர்சனத்துக்கு ஆளாகாதவங்களும் கிடையாது இன்றைக்கி ஒரு விமர்சனத்தை பற்றி ஒரு கதையை பார்க்கலாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் இப்போ கதைக்குள்ளே போகலாங்களா ஒரு ஊரில் இளம் ஓவியர் இருந்தார் அவர் தான் தன்னுடைய பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாரு தன்னுடைய ஓவியத்திறனை பற்றி மக்களுடைய கருத்துக்களை கேட்க விரும்பினார் ஒரு அழகான ஓவியத்தை வரைஞ்சு மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு தெரு முனையில வச்சாரு பக்கத்தில் ஒரு பலகையில் நான் ஒரு இளம் ஓவியன் இந்த தொழிலுக்கு நான் புதுசுங்கிறதுனால என்னையும் அறியாமல் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம் உங்க கண்களுக்கு தெரிகிற தவறுகளை இந்த ஓவியத்தில் வட்டமிட்டு குறிப்பிடுங்க அப்படின்னு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டார் அடுத்த நாள் அவர் அந்த ஓவியத்தை பார்த்ததும் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டார் ஏன்னா அந்த ஓவியம் முழுக்க பல குறியீடுகள் இருந்தது அதை பார்த்து ரொம்பவும் வேதனைப்பட்டார் உடனே தன்னுடைய குருக்கிட்ட போயிட்டு ஐயா நான் இந்த வேலைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன்னு என்னால் இந்த கலையை முழுமையாக கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு நான் வரைஞ்ச இந்த ஓவியத்தில் எத்தனை தவறுகள் இருக்குதுன்னு பாருங்கள் மக்கள் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு இதை பார்த்த குரு சரி நீ ஒரு சிறந்த கலைஞன் தான் நான் நிரூபிக்கிறேன்னு சொல்கிறாரு இந்த ஓவியத்தை எந்த மாற்றமும் பண்ணாமல் அப்படியே கொடுன்னு கேட்குறாரு இரண்டு பேரும் அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு போய் அதே தெருவில் அந்த ஓவியத்தை காட்சிக்கு வைக்கிறாங்க அந்த குரு பலகை எடுத்து மக்களே நான் ஒரு இளமோவியன் இந்த தொழிலுக்கு புதுசுங்கிறதுனால என்னையும் அறியாமல் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம் அதனால் உங்கள் கண்களுக்கு புலப்படுற தவறுகள் இங்கே இருக்கிற வண்ணங்களால் சரி செய்யுங்கன்னு எழுதி வச்சுட்டு இரண்டு ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் ரெண்டு பேரும் போய் பார்க்கறதுக்கு அந்த இளம் ஓகியர்க்கு அவ்வளவு ஆச்சரியம் இருந்தது ஏன்னால் ஒரு சின்ன திருத்தம் கூட இல்லை சரி இன்னொரு நாள் பார்க்கலாம்னு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் வந்து பார்க்கும்போதும் ஒரு திருத்தம் கூட இல்லை அந்த குரு சொல்கிறாரு நீங்கள் பார தம்பி விமர்சனம் செய்கிறது எல்லோருக்கும் சுலபம் ஆனால் அதன்படி நடந்துக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று மற்றவங்க விமர்சனம் ஒன்றை மேம்படுத்தணுமே தவிர காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு எப்போவுமே நாம் நம்ம இலக்க நோக்கி போகும்போது புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையுமே எதிர்கொள்வோம் யார் ஒருவர் இந்த இரண்டையுமே தலைக்கியே தாம பக்குவமாக கையாளுடாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கைவசம் ஆகுன்னு சொல்கிறாரு நான் இதோட இந்த கதையை முடிக்கிறேன் அடுத்த கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் எப்போவுமே ஹாப்பியாக இருப்போம் நம்மளை கூட இருக்கிறவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க நான் அடுத்த ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தட்டா பை பாய்